விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV தொற்று ரத்தம் ஏற்றப்பட்ட நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு நேற்று வெளியானது. இந்த நிலையில் சாத்தூர் கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் ஏற்றப்பட்ட சம்பவம் குறித்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொள்ளும் என்று வெளியிட்டிருக்கிறது. சாத்தூர் கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் ஏற்றப்பட்ட சம்பவம் குறித்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொள்ளும் என்று வெளியிட்டு இருக்கிறது. மேலும் ஜனவரி 3 அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சிறுமலரிடம் கேட்கலாம். சிறுமலர், முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த தங்கபாண்டி முத்து தம்பதியினர் இவை 8 கர்ப்பிணியாக சென்று வருகிறார். 10 முன்பு சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு சென்ற முத்துவுக்கு இரத்த சிவப்பணுகள் குறைவாக இருப்பதாகவும் அதனால் இரத்தம் ஏற்ற வேண்டும் என்றும் மருத்துவர் கூறியிருக்கிறார். இதையடுத்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியில் இருந்து இரத்த பரவளிக்கப்பட்டு முத்துவுக்கு ஏற்றப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 30 சிவகாசியை சேர்ந்த ரமேஷ் என்பவர் சிவகாசி அரசு மருத்துவமனையில் ரத்தாரணம் செய்துள்ளார். ஆனால் ரமேஷ் ரத்தத்தை பரிசோதிக்காமல் சிவகாசி அரசு மருத்துவமனை இரத்த வங்கி ஊழியர்கள் சேமித்து வைத்துள்ளனர். பரிசோதிக்காத இந்த ரத்தம் சாத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு முத்துவுக்கு கர்ப்பிணி பெண்ணான முத்துவுக்கு ஏற்றப்பட்டுள்ளது. ரத்தராணம் செய்த ரமேஷ் வெளிநாடு செல்வதற்காக மதுரையில் மருத்துவ பரிசோதனை செய்துள்ளார். அதில் ரமேஷுக்கு HIV பாதிப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. உடனடியாக ரமேஷ் சிவகாசி அரசு மருத்துவமனை சென்று தனக்கு HIV பாதிப்பு இருப்பதாகவும் தான் அளித்த ரத்தத்தை யாருக்கும் செலுத்த வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கு முன்பாகவே சிவகாசி அரசு மருத்துவமனையிலிருந்து சாத்தூர் மருத்துவமனைக்கு தகவல் கொடுக்கப்பட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர் ரமேஷ்னுடைய HIV பாதிக்கப்பட்ட ரத்தம் கர்ப்பிணி பெண்ணான முத்துவுக்கு ஏற்றப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஆகியோர் முறையீடு செய்தனர். இந்த முறையீட்டை கேட்ட சென்னை உயர்நீதிமன்றம் சாத்தூரில் கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் ஏற்றிய விவகாரம் தொடர்பாக தானாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு விரிவான அறிக்கையை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தது. தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ததற்கு ஒப்புதல் அளித்த நிலையில் இது தொடர்பாக ஜனவரி 3 தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காயத்ரி, சிறுமலர், கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் ஏற்பட சம்பவம் குறித்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொள்ள இருக்கு. இந்த விசாரணையானது எப்படி இருக்கும், எந்த கட்டத்திலிருந்து ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது இன்றைய நீதிபதிகள் எஸ் வைத்தியநாதன் மற்றும் PT ஆசா அடங்கிய அமரும் முன்பு வழக்கறிஞர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஆகியோர் முறையீடு செய்தனர். தற்போது உயர்நீதிமன்றத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை கால நீதிமன்றங்கள் மட்டுமே தற்போது செயல்பட்டு வருகின்றன. இந்த விடுமுறை கால சிறப்பு அமர்வு நீதிபதிகளான வைத்தியநாதன் மற்றும் PT ஆசா அடங்கிய அமர்வு முன்புதான் வழக்கறிஞர்கள் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஜார்ஜ் வில்லியம்ஸ் ஆகியோர் முறையீடு செய்தனர். இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரிப்பதாக தெரிவித்தனர். மேலும் அந்த வழக்கறிஞர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றமே தானாக முன்வந்து வழக்கை விசாரிக்க வேண்டும் எனவும் வழக்கறிஞர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் தானாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க ஒப்புதல் அளித்து இது தொடர்பாக தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று ஜனவரி 3 பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு. HIV ரத்தம் ஏற்றப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு தமிழக அரசு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொள்ளும் என்றும் ஜனவரி 3 அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சிறுமலர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.